हेलो फ्रेंड्स, வணக்கம் வந்தனம் சுஸ்வாகதம் வெல்கம் டு நித்துஸ் ரெசிபீஸ். இந்த லாக்டவுன் பீரியட் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்குது எல்லாருக்குமே. அண்ட் லாக்டவுன்குள்ளே லாக்டவுன் இப்படிலாம் வேறு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி சமயத்தில் நிறைய பேருக்கு உடலில் நிறைய உபாதைகள் ஏற்பட்டு தான் இருக்குது. நம்மளால் ஹாஸ்பிட்டலுக்கும் போக முடியல. அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான். ஏதாவது முன்னாடிலாம் நம்ம உடனே உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட முடியும். பட் இப்போ போக முடியாமல் நம்மளே கை வைத்தியம் பண்ணிக்க வேண்டியிருக்கு. வீட்டில் இருக்கிற சில மெடிசின்ஸை வச்சுட்டு சமாளிக்க வேண்டியிருக்கு. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இது எல்லாத்துக்குமே வந்து நம்பிக்கை இருந்ததுனாக்குனா நான் சொல்ல போகிற இந்த ஒரு விஷயம் வந்து உங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். நான் வந்து நாராயணியம் படிக்க ஆரம்பிச்சிருக்கா, ஸோ அதனால் அது படித்து முடிச்சு இப்போ திருப்பி செகண்ட் டைம் வந்து பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அதனால் நிறைய பாசிட்டிவ் வைப்ஸ் நடக்கிறது அப்படின்னு நிறைய சொல்லிகிட்டு இருக்கா. எல்லா வியாதிகளுக்குமே க்யூர் இருக்குது. விஷ்ணு சஹஸ்ரநாமம் படித்தானாக்கனா வியாதிகள் கண்டிப்பாக வந்து போயிடுங்கிறா. மகாமிருத்யுஞ்சய ஸ்லோகம் இருக்குது, நிறைய தன்வந்திரி ஸ்லோகம் இருக்குது, நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது. ஆனால் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ இருக்கிறதுக்கு கொரோனா வைரஸ் தான் ரொம்ப கொடுமையாக இருக்குது. ஆனால் நம்ம கேன்சர் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே ரொம்ப பயப்படுவோம் இல்லையா. ஸோ கேன்சர் மாதிரியான கொடுமையான ஒரு வியாதிக்கே மகாபெரிவா வந்து ரொம்ப அழகாக ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லுங்க போதும் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆனால் அந்த ஸ்லோகம் ஆக்சுவலாக கேன்சர் மாதிரியான ஒரு பெரிய விஷயத்துக்கே அது வந்து கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கும்னா, நமக்கு எந்த ஒரு உடல் உபாதைகள் இருந்தாலும் இது நிஜமாகவே ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான். ஆனால் நிஜமாக அது நம்பிக்கையோடு அது சரியாக போயிடும் நமக்கு அப்படின்னு நினச்சிட்டு சொல்லணும். இது வந்து நாராயண பட்டத்ரி அப்படிங்கிறவர் வந்து எழுதினது. நாராயணியம் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நாராயணியம் பற்றி கொஞ்சம் கஷ்டம்தான், அது குருவாயூரப்பன் மேலே அவர் எழுதியிருக்கார். ரொம்ப நம்ம கேட்கலாம், அது சில சமயம் கேட்கலாம், இல்லை உங்களால் படிக்க முடியும், சம்ஸ்கிருதம் தெரியும் உங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக படிக்கலாம். அண்ட் ஒரு தசகமாக எடுத்து கூட படிக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னும் அதை ஃபுல்லாக ஆரம்பிக்கலை. ஸோ அதுலேருந்து ஒரு சில ஸ்லோகங்கள் மட்டும் நம்ம வந்து இப்போ எடுத்து நான் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அப்படி தான் வந்து, ஸோ இந்த மாதிரி கேன்சர் அப்படிங்கிற போல் இருக்கிறவ வந்து வந்து மகாபெரிவாளை போய் பார்க்க போன போது அவளுக்கு தெரியாது இந்த மாதிரி என்ன வியாதின்லாம் சொல்லலை. ஆனால் அவர் சொன்னது இந்த ஸ்லோகத்தை வந்து 108 தடவை, 108 டைம்ஸ் ஃபார் 45 டேஸ் கண்டினியூஸாக மனசில் பக்தியோட கண்டிப்பாக நம்பிக்கையோட இது நமக்கு சரியாக போயிடும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்கள் சொல்லுங்கோ சொல்லிவிட்டு என்னை 45th டேக்கு அப்புறமா வந்து பாருங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த மாமியும் வந்து சரி ஓகே என்ன இப்படி சொல்கிறாரு சொல்லிவிட்டு மாமியும் போயிட்டா. ஆனால் அதே மாதிரி ஸ்லோகத்தை சொல்லியிருக்கா. ஸோ 45th டே முடிச்சதுக்கப்புறமா 46th டே மாமி ஸ்கேனுக்கு போயிருக்கா, பெட் ஸ்கேனுக்கு. பார்த்தா ரொம்ப ஆச்சரியம் என்ன அப்படின்னாக்கன்னா, அதில் வந்து அவளுக்கு அந்த கேன்சர் இருந்த தடமே தெரியாமல் போயிருக்கு. ஸோ பெரியவாளை பார்க்க திருப்பி வந்திருக்கா. வந்த உடனே தான் அங்கே இருக்கிறவ எல்லாருக்குமே தெரிஞ்சுது அவள் என்ன வியாதிங்கிறதே சொல்லலை. ஸோ பெரியவா எவ்வளோ தீர்க்கதரிசி அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயம் கூட நம்ம எல்லாருக்குமே வந்து ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்லோகம் தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அது என்ன ஸ்லோகம் அப்படின்னாக்கன்னா, நாராயணியத்தில் தசகம் 8th தசகம் 13th ஸ்லோகம். பெரியவா என்ன சொல்லியிருக்கான்னா, யூஸ்வலாகவே எல்லாருமே வந்து மினிமம் ஒரு 18 டைம்ஸாவது இந்த ஸ்லோகத்தை தினமுமே சொல்லுங்கோ. நீங்கள் நம்ம எல்லா ஸ்லோகமும் சொல்லுவோம் சுவாமிக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த ஸ்லோகத்தையும் அந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்கோங்கோ. ஸோ எந்த வியாதியுமே, தலைவலியிலேருந்து கால்வலி, இப்போ தான் நமக்கு எல்லா பிரச்சனையும் இருக்கே இல்லையா. ஸோ அதனால் இதை கண்டிப்பாக அதில் சேர்த்துக்கோங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ அந்த ஸ்லோகம் தான் இப்போ ரொம்ப சிம்பிளான ஒரு டியூனில் உங்களுக்காக நான் சொல்லி காமிக்கிறேன். நான் 3 தடவை நான் அதை ரிப்பீட் பண்ணி சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக மனசில் பக்தியோட பெரியவா மேலே நம்பிக்கை வச்சுட்டு உங்களோட குலதெய்வம், உங்களோட இஷ்ட தெய்வம் எந்த சுவாமியாக இருந்தாலும் சரி, நமக்கு பெருமாள் கண்டிப்பாக வந்து இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு பவர் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், நிதர்சனமான உண்மை. அஸ்மின் பராத்மன் நனு பாத்ம கல்பே த்வமித்தம் முத்தாபித பத்மயோனிஹி அனந்த பூமா மம ரோகராசிம் நிருந்தி வாதாலய வாசவிஷ்ணோ.
அஸ்மின் பராத்மன் நனோ பாத்மகல்பே த்வமித்த முத்தாபித பத்மயோனிஹி அனந்த பூமா மம ரோகராசிம் நிருந்தி வாதாலய வாசவிஷ்ணோ அஸ்மின் பராத்மன் நனு பாத்மகல்பே த்வமித்த முத்தாபித பத்மயோனிஹி அனந்த பூமா மம ரோகராசிம் நிருந்தி வாதாலய வாசவிஷ்ணோ. இந்த ஸ்லோகத்தை நீங்கள் எல்லாருமே வந்து மினிமம் 18 டைம்ஸ் ஆகுது தினம் சொல்லுங்கோ. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே வந்து நோய் நொடி இல்லாமல் நமக்கு லைஃப் இருந்தாலே போதும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் எந்த உலகத்தில் எந்த பாட்டில் இருந்தாலும் சரி, இந்த ஸ்லோகங்கள்லாம் கண்டிப்பாக பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை சுற்றி உங்கள் ஆற்றுல இருக்கிறவாளுக்கும் உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்குமே இந்த ஸ்லோகங்கள்லாம் வந்து பாசிட்டிவிட்டியை கொடுக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி, எந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்ணணுங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ஸ்லோகத்தையும் நான் உங்களுக்காக இங்கே கொடுத்துருக்கேன், உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் அதோட சேர்த்து உங்களுக்கு பாடிச்சு. ஸோ கண்டிப்பாக நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும், இந்த கொரோனா இல்லாத ஒரு உலகம் வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு, என்னோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப ஃப்ரீ தான், ஜஸ்ட்டு அந்த பெல் பட்டனை நீங்கள் அமுக்கினா போதும். ஸோ என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும், அது ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டர் தான் எங்களுக்கெல்லாம். ஸோ கூடிய சீக்கிரமே உங்களை வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுட்டு வந்து உங்கள் எல்லாரோடையும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்டில் தென், இட்ஸ் நித்யா சௌமி சைனிங் ஆஃப். வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.